இலசுகளின் கனவு கண்ணி ட்ரெண்டிங் நாயகி சமந்தா. சமந்தா பத்தி நமக்கு தெரியாத மறுபக்கத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சமந்தா அம்மா மலையாளி, அப்பா தெலுங்கு. சமந்தா சென்னை பல்லாவரத்தை சேர்ந்தவங்க. சமந்தாவோட ஒரிஜினல் நேம் யசோதா. டிநகர்ல இருக்கிற ஹோலி ஏஞ்சல்ஸ் ஆங்கிலோ ஸ்கூல்ல தன்னோட பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெல்லா மேரிஸ்ல தன்னோட டிகிரியை கம்ப்ளீட் பண்றாங்க. சினிமா மீது இருந்த ஆர்வத்துல காலேஜ் படிக்கும் போதே மாடலிங் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க நம்ம சமந்தா. ஆனா வீட்டுல எதிர்ப்பு தெரிவிக்கவும் அதையும் மீறி தன்னோட கோல்ல தெளிவா இருந்திருக்காங்க. அப்பதான் ரவிவர்மனுடைய மாஸ்கோவின் காவேரி திரைப்படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. ஆனா அந்த படத்தை விட கௌதம் மேனனின் விண்ணை தாண்டி வருவாயா படத்தோட தெலுங்கு வெர்ஷன்ல நடிச்சு பேசப்படும் நடிகையா வளர்ந்தாங்க. ஜெஸ்ஸி கேரக்டருக்கு தெலுங்கு சினிமா உலகில் சமந்தாவுக்கு நல்ல வரவேற்பு. அங்க இருக்கிற பல பத்திரிகைகள் கூட சமந்தாவின் நடிப்பை பத்தி பாராட்டி எழுதிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம ஏஆர் ரகுமான் இசையில உலக தமிழ் செம்மொழி மாநாட்டிற்காக இயக்கிய செம்மொழியான தமிழ் மொழியான் பாடலிலும் நடிச்சிருப்பாங்க நம்ம சமந்தா. அதுக்கப்புறம் பாணா காத்தாடி, நடுநிசி நாய்கள்னு தமிழ் தெலுங்கு படங்கள்ல தொடர்ந்து வாய்ப்புகள் குவிய ஆரம்பிக்குது. ஆனா வெற்றி படங்கள்னு சொல்ல முடியலனாலும் சுமாரா ஓடுச்சு. அதுக்கப்புறம் சமந்தாவோட கம்பேக் படம்னா அது நான்கி, அப்புறம் நீதானே என் பொன் வசந்தம் படம் தான். முக்கியமா நீதானே என் பொன் வசந்தம் படத்துல சமந்தாவோட நடிப்பு பெரும் பாராட்ட பெற்றுச்சு. இந்த படம் காதல் கதைன்றதுனால யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஹிட் அடிச்சதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் விக்ரம் கூட பத்தி என்றதுக்குள்ள, விஜய் கூட கத்தி தெரி, சூர்யா கூட 24 முன்னணி நடிகர்களோட நடிச்சு தன்னோட மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிட்டாங்க சமந்தா. அதே மாதிரி தெலுங்குலயும் முன்னணி நடிகையா வளர்ந்துட்டு வந்தாங்க சமந்தா. அப்பதான் 11 காதலிச்ச நாக சைதன்யாவ 2017 திருமணம் செஞ்சுக்கிறாங்க. பொதுவா கல்யாணத்துக்கு அப்புறம் நடிகைகள் தங்களோட சினிமா கெரியர் நிறுத்திடுவாங்க. ஆனா சமந்தா அப்படி இல்ல, திருமணத்துக்கு அப்புறமும் தொடர்ந்து படங்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க. அப்போ ஒரு பேட்டியில சமந்தா சொன்னது, என்னோட கணவரோ இல்ல அவங்க குடும்பமோ என்ன நடிக்க கூடாதுன்னு சொல்லல, புரிதல் தானே எல்லாமேனு நாகசைதன்யாவை பத்தி பெருமையா சொல்லிருப்பாங்க.